அருகாமையிலுள்ள யூசிஎம்எஸ் என்கின்ற மருத்துவக் கல்லூரியில் எம்டி படிப்பதற்காக சென்று மிக குதூகலமாக முதல் நாள் வரையில் கூட தந்தையிடம் பேசியிருக்கிறார், குடும்பத்தினரிடம் பேசியிருக்கிறார். திடீரென்று காலையில் செய்தி வருகிறது, அவர் கழிப்பறையிலே இறந்து கிடந்தார் என்று. தலையிலே காயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஊசியும் சிரிஞ்சும் அந்த அறைக்குள் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மிகுந்த கவலையை தருகிறது. தமிழ்நாட்டிலே இருந்து மருத்துவ மேல் படிப்புக்கு டெல்லிக்கு செல்லுகிற மாணவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதே. இது மருத்துவ மேல் படிப்புக்கு இடம் கிடைக்கவில்லையே என்பதனால் இதனால் ஒரு இடம் காலியாகும் என்று கருதி செய்கிறார்களா? அது காலியாகாது என்று பத்திரிகை இருக்கிறது. ஆனால் அதை அப்படி ஒருவேளை அந்த செயலில் ஈடுபட்டவர்கள் இந்த இடம் காலியாக கிடைக்கும் என்று கூட நினைத்து செய்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மத்திய அரசும் டெல்லி மாநில அரசும், டெல்லியிலே உள்ள லெப்டினன்ட் கவர்னரும் துணைநிலை ஆளுநரும் சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு செய்து ஒரு உரிய பாதுகாப்பு அளிப்பதற்கான நடவடிக்கையிலே ஈடுபட வேண்டும். தமிழக அரசு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் அதிர்ச்சி அடைந்து, நமது மாநிலத்து மாணவன், ஒரு தமிழ் மாணவன், மருத்துவத்துறையிலே ஒரு மிகுந்த அறிவாற்றலோடு இருந்து உயர்ந்த கல்வி பெறுகின்ற ஒரு மாணவன் இப்படி உயிரிழந்து விட்டானே என்ற பதட்டமோ கவலையோ அதிர்ச்சியோ முதலமைச்சருடைய பேட்டியிலே காண முடியவில்லை. அது மிகுந்த வேதனையை தருகிறது. ஒரு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மாணவனுக்கு மும்பையிலே ஒரு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் பீகார் கொதித்தெழுகிறது. கேரளத்தைச் சேர்ந்த மாணவன் யாருக்காவது எங்காவது சிறு துன்பம் ஏற்பட்டால் பினராயி விஜயன் உட்பட அனைத்து அங்கே இருக்கக்கூடிய அரசை ஆத்திரத்தோடு கொதித்தெழுகிறது. இந்த கவலையோ அணுகுமுறையோ தமிழகத்திலே இல்லாதது மிகவும் துரதிருஷ்டவசமானது. ஒரு கருத்தை சொல்லுகிறார் பகலில், ராத்திரி அவர் மறுக்கிறார். இது பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல இயலாது. அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் அவருடைய சகோதரி தானே 24 மணி நேரமும் உடன் இருந்தார்கள். அவர்கள் தானே 5ஆம் தேதி மாலையில் இத்தனை இவ்வளவு நேரத்துக்கு இறந்தார் என்ற செய்தி வருகிற பொழுது முழுக்க முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தானே எல்லாமே இருந்தது. இதற்கு மேல் இதற்குள் நான் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மத்திய அரசோட கழுகு வந்து அந்த இடத்துல இருந்ததாகவும் அவர் வந்து அந்த பேச்சில் வந்து சுட்டி கட்டிருக்காரு. ஒரே பதில் தான், மத்தியானம் பேசுவதை சாயங்காலம் மறுத்திருக்கிறார். அவருடைய சகோதரி தான் முழு கட்டுப்பாட்டை வைத்திருந்தார். இதற்கு மேல் இதுக்கு என்ன சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. அதாவது பெரிய அளவில் இஸ்லாமிய சமூகத்துக்கு பெரிய உதவியாக இல்லை. ஏர் இண்டியா நிறுவனத்துக்கு இவர்கள் கட்டணம் செலுத்துவார்கள். வேறு நிறுவன விமான பயணம் செய்யக்கூடாது என்ற முறையில் வைத்திருந்தார்கள். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அவர்களுடைய தனித்தன்மையை சிதைக்கிற விதத்தில் முத்தலாக் விவகாரத்தில் கூட மார்க்க அறிஞர்களிடம் கலந்து பேசி அதற்கு உரிய விதத்திலே எல்லா தரப்பிலும் ஆலோசனைகள் மேற்கொண்டு செய்யாமல் அவர்கள் அந்த முத்தலாக் முறை என்பதையே மார்க்க அறிஞர்கள் அது மிக விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். உடனே அதை தடை விதித்தோம் என்று சொல்லுவதும் இப்பொழுது புனித கடமைகளில் ஒன்றாகி இஸ்லாமியர்களின் கடமையான ஹஜ் பயணத்திற்கு கூட அவர்கள் மானியம் ரத்து என்று அறிவித்திருப்பதும் அந்த மக்களிடத்திலே மிகுந்த கவலையையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் உரிய விதத்தில் அதற்கு அவர்கள் பயணத்திற்கு வேறு விதமான ஏற்பாடுகளையாவது செய்து கொடுக்க முன்வந்திருக்க வேண்டும். அதுவும் செய்யவில்லை. இந்த போக்கு மத்திய அரசினுடைய போக்கு கண்டிக்கத்தக்கது. மன்னிப்பு கேட்கவில்லை, அவர் மன்னிப்பு கேட்கவில்லை, வருத்தம் தெரிவித்தார். யாரும் அவர் எழுதியதை படிக்காமலே தெருவிலே இருந்து கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார். வைரமுத்து தமிழ்நாட்டினுடைய ஒரு சொத்து, இலக்கிய சொத்து. ஆண்டாளை பற்றிய தமிழுக்கு ஆண்டாள், தமிழையே ஆண்டாள் என்று அந்த கட்டுரை அற்புதமாக எழுதியிருக்கிறார். ஆண்டாளை உயர்த்தி எழுதியிருக்கிறார். பல்வேறு விதமான செய்திகளை அதிலே மிக அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு இப்படி ஒரு கருத்தை சொன்னாரே என்று அவர் சொன்னதை அவரே அப்படி சொன்னதாக பிரச்சாரம் செய்து ஒரு வெறியை தூண்டிவிட்டு
ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற கருவூலமான அவருடைய கருவாச்சி காவியமும் கள்ளிக்காட்டு இதிகாசமும் இரட்டை காப்பியங்களாக எதிர்காலத்திலும் போற்றப்படும். திரைப்படங்களுக்கு பாடல்கள் மட்டுமல்ல, அவரது கவிதைகள், அவரது நவீனங்கள், அவரது புதினங்கள், அவருடைய சிறுகதைகள் தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மாபெரும் படைப்பாளி. அதை ஒரு வெறியை உண்டு பண்ணிவிட்டு இதன் பின்னணியிலே இருந்து சிலர் இயக்குவதும் இதை யாரும் சகித்துக் கொள்ள முடியாது. படைப்பாளிகள், தமிழ் இலக்கிய படைப்பாளிகள் நேற்று கொடுத்திருக்கிற அறிக்கையை நான் முழுக்க முழுக்க வழிமொழிகிறேன். ஜனநாயகத்தில் ஓட்டு போட எப்படி உரிமை இருக்கோ அதுபோல கட்சிகளை தொடங்குவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. நான் ஏறத்தாழ 50,000 கிராமங்களுக்கு சென்று கொடியேற்றி வைத்து என்னுடைய 54 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் 5 வருடம் சிறையில் இருந்து கோடிக்கணக்கான மக்களை நடந்தே சென்று பார்த்தவன், புதிதாக அவர்கள் முயற்சி செய்து தமிழ்நாட்டுக்கே பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக சொல்லுகிறார்கள். காலம் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது.